மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்புக்கு தொடர்ச்சியாக நம்ம ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்டு வராங்க. ஸோ கடந்த ஒரு வாரமாக நம்ம பண்ண முடியல சரியா, ஸோ மறுபடியும் வந்து தொடங்குறோம். இன்னும் ஒரு அதிக வேகத்தில் டெய்லி ஒரு 3-4 இந்த மாதிரி கிளாஸஸ்னாச்சும் உங்களுக்கு வரும். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இதில் வந்து நிறைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்கு. இதில் எத்தனை கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் போட்டுங்க. ஏன்னா இதை வச்சு இன்னொரு டீட்டெயிலாக இன்னொரு கிளாஸஸும் பார்க்க போகிறோம். தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் யாருன்னா அருண்குமார் மிஸ்ரா சார். நான் ஏற்கனவே படிச்சு வச்சிருக்கேன் சொன்னேன்னு பிரச்சனை இல்லை. எத்தனை இதுக்கு மட்டும் தெரிஞ்சவங்க கமெண்ட் போடுங்க. தமிழ்நாடு மனித மனித ஆணைய அதாவது தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதி எஸ் மணிக்குமார். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் வந்து அருண்குமார் மிஸ்ரா. தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் வந்து எஸ் மணிக்குமார். இஸ்ரோவின் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா சோம்நாத். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீப் தன்கர். தமிழக சட்டமன்ற அவைத்தலைவர் யாருன்னா எம் அப்பாவு அவர்கள். இலங்கையோட தற்போதைய பிரதமர் யாருன்னா தினேஷ் குணவர்த்தனா. இலங்கையோட தற்போதைய பிரதமர் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் குணவர்த்தனா. உலகின் முதலாவது பெண் பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீமாவே பண்டார நாயக்கர். சரிங்களா? ஸ்ரீமாவே பண்டார, அதாவது இலங்கையை சேர்ந்த அவங்க தான் வந்து உலகின் முதல் பெண் பிரதமர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் இப்போ படிச்சிட்டீங்க சரிங்களா. மறுபடியும் சொல்கிறேன், தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் அருண்குமார் மிஸ்ரா, அதே தமிழக மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் மணிக்குமார் நீதிபதி அவர்கள், இஸ்ரோவின் தலைவர் சோம்நாத், துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர், சட்டசபை அவைத்தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவு, இலங்கையோட தற்போதைய பிரதமர் யாருன்னா தினேஷ் குணவர்த்தனா. ஓகேவா? இப்போ படிச்சிட்டோமா? இப்போ இதை பேஸ் பண்ணி நான் ஒரு கொஸ்டின் பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் இத்தனை நாள் நம்ம தெரியாமல் இருந்தோமா அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க, அதையும் பார்த்துடலாம். ஸோ இது அலுவலக உதவியாளர் பணிக்கான எழுத்து தேர்வு சேலத்துக்கு மட்டும் உந்தி 2019 தனியாக வச்சாங்க. ஸோ அதில் கேட்கப்பட்ட கேள்வியை தான் இப்போ கேட்க போகிறேன். இப்போ வந்து இதுலேருந்தே நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இதுலேருந்து பார்க்கலாங்க. ஸோ நம்ம 25 ரிவர்ஸில் போவோம். நம்ம பார்த்தோம் இப்போ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் யார். ஸோ இப்போதைக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சோம்நாத் அவர்கள் தான். சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டினை ஏற்கனவே கேட்டிருக்காங்க அப்படிங்கிறக்காக தான் இந்த காணொலியை கூட. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் யாருன்னா தற்போது இந்த ஆப்ஷனே இருக்காது, சோம்நாத் அவர்கள் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழக சட்டமன்ற அவைத்தலைவர் யார். ஸோ இப்போ தான் பார்த்தோம் யார், அப்பாவு அவர்கள். அப்புறம் வந்து குறளோவியம் நூலின் ஆசிரியர் 23. குறளோவியம் நூலின் ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள். உலகின் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எது, 22 பைபிள். ஸோ பைபிள் மட்டும்தான் உலகின் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல். அடுத்து வந்து கிறிஸ்தவர்களின் வேத நூல் பைபிள் வந்து எந்த மொழியில் இயற்றப்பட்டது. ஸோ 21 கீப்ரூ அப்படிங்கிற மொழியில தான் முதன் முதலில் இயற்றப்பட்டது. ஆஸ்கார் விருது பெற்ற இந்திய இசையமைப்பாளர் யாருன்னா எல்லாருக்குமே தெரியும், யார், ஏஆர் ரஹ்மான் அவர்கள். இப்போ வந்து இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர், அது தற்போது துணை குடியரசுத் யார். ஸோ நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு பார்த்தோம் யார், ஜெகதீப் தன்கர் தான் தற்போதைய துணை குடியரசுத் தலைவர். ஓகேவா? அப்புறம் வந்து கீழ்கண்ட ஊர்களில் எந்த ஊர் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கு பேர் பெற்றது கிடையாதுன்னு போட்டிருக்காங்க. கொஸ்டினாக பாருங்கள், கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் எல்லாமே ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன ஊர், கிடையாது வந்து திருமங்கலம் தான். அடுத்த கேள்வி, தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் யார். 2019 கேட்ட கேள்வி, இப்போ யார் இருக்கா, அருண்குமார் மிஸ்ரா அவர்கள் இருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு மனித உரிமை ஆணைய தலைவர் யார், நீதிபதி எஸ் மாணிக்கம். சரிங்களா? ஸோ இதுதான், இதுக்கு தான் நான் முதல்ல அதை படிச்சுட்டு உள்ளே வருவோம் அப்படின்னு சொன்னேன். நம்ம வந்து இப்படி தாங்க ரெகுலராக கிளாஸஸ் போக போகுது, அதனால புதுசாக பார்க்குறாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 16 கீழ்கண்டவற்றுள் கவிஞர் வைரமுத்தினா எழுதப்படாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. 3 உலகப்போர், கருவாச்சி காவியம், கிருக்கல்கள், கள்ளிக்காட்டு இதிகாசம். இது வந்து கிருக்கல்கள் தான் அவர் எழுதப்படாத நூல். திபெத்தின் மத தலைவர் யார். ஸோ திபெத்தோட மத தலைவர் எல்லாருமே தெரியும், தலையலமாவார் தான். ஸோ அதான் ஆன்சர். திராவிடன் என்கிற சொல்லை முதன் முதலில் பயன்பாட்டு கொண்டு வந்தவர் யார். சரிங்களா? திராவிடன் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்பாட்டு கொண்டுவர் யார்னா கால்டுவெல். சரிங்களா? 13 அந்தமான் நிக்கோபர் தீவுகள் அமைந்துள்ள கடல் எது. ஸோ 13 வந்து வங்காள விரிகுடா. அந்தமான் நிக்கோபர் தீவுகள் அமைந்துள்ள கடல் எதுனா வங்காள விரிகுடா. ஸ்ரீலங்கோட கேபிட்டல் என்னங்க அப்படின்னு திடீர்னு கேட்டால் என்ன சொல்லுங்க, யாழ்ப்பாணமாக ஒரு சிலர் யோசிப்பாங்க. கொழும்பு தான் ஸ்ரீலங்கோட கேபிட்டல்.
ஓகேவா? ஸ்ரீலங்கா நாட்டின் தற்போதைய ஜனாதிபதி யார்? ஸோ இதுக்கு நான் சொல்ல மாட்டேன், நான் முதலே வந்து இதுக்கு பதில் சொன்னேன் சரிங்களா. ஆன்சர் தெரிஞ்சவங்க இப்போ வந்து கரெக்டான பதிலை வந்து கமெண்ட்ல தெரிவிங்க சரிங்களா. ஸ்ரீலங்கா அது இலங்கை நாட்டின் தற்போதைய பிரதமர் யார்? ஸோ முதல்ல இதுதான் படித்தோம், நீங்கள் அது வந்து நீங்கள் தான் கமெண்ட்ல தெரிவிக்கிறீங்க. கடவுளின் சொந்த நாடு என்று அழைக்கப்படும் மாநிலம் எது? ஸோ கடவுளின் சொந்த நாடு என்று அழைக்கப்படும் மாநிலம் வந்து என்னதுன்னா கேரளா. 9, எது திராவிட மொழிகள் இல்லை சரிங்களா? அப்போ வந்து துளு, கன்னடம், மலையாளம், தமிழ் எல்லாமே திராவிட மொழிகள், எது இல்லைன்னா மராத்தி. தமிழ்நாடு என்று சென்னை மாகாணத்திற்கு பெயர் சூட்டவென்று போராடியவர் யாருன்னா தியாகி சங்கர்லிங்கம் சரிங்களா. இவர் தான் வந்து பேர் வைக்க சொல்லி உயிரை விட்டவர் சரிங்களா, பட்டினியால். தியாகி சங்கர்லிங்கம். சுதந்திர கட்சியின் நிதிபதி யார்? சுதந்திர கட்சியை நிறுவியவர் யார்னா சி ராஜகோபாலாச்சாரியார் சரிங்களா, சி ராஜகோபாலாச்சாரி. அப்புறம் வந்து சேலம் மாவட்டம் 4 புறம் கீழ்கொண்டு எதனால் சூழப்பட்டதுன்னா குன்றுகள். ஸோ சேலத்தை பற்றினாலும் அது கேட்டிருக்காங்க. 5, கீழ்கண்ட மாவட்டத்தில் எது சேலம் மாவட்ட எல்லையில் அமைந்திருக்கவில்லை அப்படின்னா கடலூர். மாம்பழ நகரம் என்னன்னு கேட்டால் உங்களுக்கே தெரியும், அது சேலம்தான். தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம் சார், தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா சங்ககிரி கோட்டை. கீழ்கண்ட 4 நீதி கட்சியை சேராத தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. 2 வந்து நீதி கட்சி சேராத தலைவர் வந்து பி டி தியாகராஜ செட்டி, டி எம் நாயர், ராமசாமி படையாச்சி, நடேச முதலியார். இல்லை ராமசாமி படையாச்சி தான் நீதி கட்சியை சேராதவர். ஓகேவா? அடுத்து 1வது கொஸ்டின், ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆண்டில் தொடக்க நாள் என்பது யாழி ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது. ஜூலியஸ் சீசர் காலத்தில் தான் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆண்டின் தொடக்க நாளாக அவருடைய ஆட்சி காலத்தில் தான் தொடங்கப்பட்டது. அதாவது ஜூலியஸ் சீசர் காலத்தில் தான் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆண்டின் தொடக்க மாதமாக கொண்டு வரப்பட்டது சரிங்களா. நன்மை இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 நிமிஷம்தான் கூட இருக்காது. இப்போ அதுக்குள்ளேயும் எவ்வளோ முக்கியமான தகவல்களை நம்ம தேர்வுக்கு எப்படி கேட்பாங்க அடிப்படையிலமாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால தான் நம்மகிட்ட ஸ்டடி மெட்டீரியல் வாங்கிட்ட இல்லை படிக்க போகிறவங்கட்ட என்ன சொல்லுதுன்னா, முதல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள், அதை நீங்கள் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ரிவர்ஸில் தான் போவோம். ரிவர்ஸ்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போனாலே நம்ம பாதிக்கு மேலே படித்த மாதிரி ஆகிப்போச்சு சரிங்களா. அதனால தான் இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அலுவலக உதவியாளர், வாட்ச்மேன், மசாலஜி, ரீடர் எக்ஸாம் போன்ற பணிகளுக்கு நீங்கள் தயாராகிருந்தால் நம்ம பாரத் எக்ஸாம் அகாடமி மதுரை வந்து அது டெஸ்ட் பேஜ், ஆன்லைன் கிளாஸோட PDF, அப்புறம் வந்து ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க வந்து டெஸ்ட் பேஜ் வந்து எக்ஸாம் இருக்கு 1ஆம் தேதியில் ஸ்டார்ட் ஆகுது. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், மசாலஜிக்கு வந்து 5ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். வேணும் விருப்பம் உள்ளவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ அப்படின்னா தான் நாளைக்கு 2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா எனக்கு போகிறதுக்கு ஒரு ஊக்கம் தரும். ஸோ அதனால் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாங்க. அடுத்த காணொலியில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.